ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் முப்பாப் அகாடமி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வீடியோஸ் அப்லோட் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு, எனக்கு சிஸ்டம் இஷ்யூனால எதுவும் பண்ண முடியல. பட் நான் ஆக்சுவலி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண நினச்சேன். பட் அந்தளவுக்கு அது கிளியராக இருக்காது. என்னை பொறுத்திருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதா தான் இருந்தேன். ஸோ அதனால் தான் சிஸ்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அண்ட் இன்னொரு சாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சு. பட் உங்களுக்கு நான் ஒரு நாள் டிலேல தரதுனால ஐ எம் வெரி வெரி சாரி. ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலும் இது நாட் மச் லேட். ஓகேங்களா? ஸோ என்ன இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக டோட். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணணும், ஃபார்ம் ஃபில்லிங் அண்ட் போஸ்ட்டில் எப்படி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்ளை பண்ணுறது. பட் அந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் ஸ்கில் நிறைய விஷயங்கள் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் டேட் ஒன்றும் வரல, டேட்ஸ் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. பட் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, டிடி எடுத்து வச்சுக்கோங்க. பட் வந்தவொடனே நம்ம போஸ்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி அஃபிஷியலாக ரீவேல்யூஷனோட ஸ்டார்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எப்போ எண்ட் லாஸ்ட் டேட், அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போ போஸ்ட் போயிட்டு அவங்க டோட்டில் போய் சேரணும், அதோட லாஸ்ட் டேட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதையே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த என்னென்ன தேதின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி டோட்டு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண சொல்லோ. ஸோ அதையும் நான் உங்களுக்கு நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுற எப்படி அப்ளை பண்ணணும்னு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வேலை செய்யலை, ஒர்க் ஆகலை, ப்ரோ அது வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு நான் சரி பண்ணிட்டேன். ஆல்ரெடி அது கரெக்டான லிங்க் தான், பட் ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு சொல்லுவோம். நான் அதை மறுபடியும் அந்த லிங்க்கை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு நிமிஷம் இருக்கா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் டைப்ரைட்டிங் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் போய் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் நீங்களே ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை கேட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கேட்காம ஃபார்ம் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முப்பாப் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் வீடியோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் வந்து நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது வந்து இந்த நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்களே போய் நம்ம சேனலை செக் பண்ணணும். இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆட்டோமேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனி நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க லைக் பட்டன் கொடுங்க. அப்போ தான் இது எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போவீங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தச்சு மற்றும் சுருக்கெழுத்து அதை நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஆல்ரெடி ஹவு டு அப்ளை ஃபார் ஃபோட்டோ காப்பி ஃபார் ரீவேல்யூஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க, ஐ பட்டனும் கொடுக்குறேன், அதை முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொன்ன 3 விஷயங்கள் உங்களுக்கு கடைசி, அப்புறம் என்னென்ன டேட்ஸ் புரியும், அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் டோட் என்ன கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஏன் வந்து ஃபார்ம் நீங்கள் வந்து நீங்களே சொந்தமாக பண்ணாதீங்க அப்படின்னும் சொல்ல போகிறேன். டேரெக்டாக போய் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுங்க அப்படின்னும் என்ன ரீசன் அப்படின்னும் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் மறு மதிப்பீடு அறிவிக்கை. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து தமிழ் இருக்கவங்க தமிழ் நான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படித்து சும்மா காட்டுறேன், அது தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரீவேல்யூவேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Candidates who have taken government technical examinations, shorthand, typewriting and accountancy through
கவர்மெண்ட் அப்ரூவ்ட் காமர்ஸ் இன்ஸ்டியூட்ஸ், அதாவது நீங்கள் இன்ஸ்டியூட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லாட்டி நீங்களே தனியாக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், அது தனித்தேர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்களே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி எக்ஸாம் எழுதிங்களான்னு கேட்குறாங்க. மோர் ஓவர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் காமர்ஸ் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான். அது எப்படி கவர்மெண்ட் அப்ரூவ்ட்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எது இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்ல, உங்களோட இன்ஸ்டியூட் நேம் டைப் பண்ணி அந்த அந்த பிடிஎஃப்ல போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எங்கேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம், யூஸிங் கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து கூட அப்ளை பண்ணலாம். ஃபார் த ஜெராக்ஸ் காப்பி, அதாவது இந்த நீங்கள் எழுதின எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆன்சர் ஷீட் இருக்குல்ல, அது ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரிவலேஷன் இந்த லிங்க்கில் போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் கேரிங், ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்பல்சரியாக படிக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம உங்களுக்கு படித்து காட்ட போகிறோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட்டில் தான் வரணும், கரெக்டாக டிடி எடுத்து 150 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும்னு ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்களே செல்ஃப் அட்ரஸ் கவர், அதாவது ஒரு கவர் வாங்கி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ ஃபில் பண்ண போகிறீங்களா, இந்த ரீவேலேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் டிடி ஜெராக்ஸ் ஒரிஜினல், ஜிடி டிடி ஒரிஜினல். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் சைன் போட்டு ஒரு சின்னதாக அட்டஸ்டட் ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் இது பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் ரீவேலுவேஷன் ஃபார் தோஸ் ஹூ சீக்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, அதாவது யாரெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சாரி அதனால தான் ஒரு நாள் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ஓகேங்களா. இன்னும் ஒரு இன்னிலேருந்து பார்த்தா கூட ஒரு 6 நாள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பயப்பட தேவையில்ல, 8ஆம் தேதி இருக்குது. அண்ட் அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 21 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செப்டம்பர் 21, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த டிடி அண்ட் உங்களோட செல்ஃப் அட்ரஸ்டட் வந்து ஒரு போஸ்டல் கவர்களை போட்டு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும், எங்கே இருந்தாலும் சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அட்ரஸையும் சொல்கிறேன். ஸோ அது எப்போ வந்து டோட்டில் வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/9, ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 8ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுறேங்க, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண கூட பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணி 8ஆம் தேதிக்குள்ளே உடனே வந்து நீங்கள் போஸ்ட் போட்டு அனுப்பிச்சிருங்க, ஓகேங்களா. இப்போ சப்போஸ் 7ஆம் தேதி பண்ணுறீங்கன்னா 8ஆம் தேதி நீங்கள் போஸ்ட் போட்டு ஸ்பீட் போஸ்ட் போட்டு அனுப்பிச்சிருங்க, அப்போ தான் வந்து 21 பொறுமையாக வந்து சேரும். ஏன்னா அந்த கோவிட் பீரியட்னால கொஞ்சம் லே ஆகலாம், ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா. கடைசி நேரத்தில் நம்ம கஷ்டப்பட தேவை. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, யாரெல்லாம் ரீவேலுவேஷனுக்கு எலிஜிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் காப்பி 150 ரூபா கட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள், ஓகேங்களா. நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரீவேலுவேஷன் ஃபார்ம்னு ஒன்று தருவாங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ஆன்சர் ஷீட் வாங்குறீங்க, அந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்கினதுக்கப்புறம் நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க தான் தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க, ஆன்சர்ஸ்லாம் மார்க் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரீவேலுவேஷனுக்கு தனி ஃபார்ம் வரும், அதையும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ரீவேலுவேஷன் ஷெடியூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டோட் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, அது இல்லாமல் நம்ம முப்பாப் அகாடமிலையும் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ ஓகேங்களா. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி தாங்க, டோட் வந்து எந்த ஒரு பொறுப்பும் ஏற்காதான், நீங்கள் போஸ்டரில் லேட்டாக அனுப்பிச்சிங்கன்னா அதாவது 21 மேலே வந்துச்சுன்னா அது அவங்க எந்த பொறுப்பும் ஏற்றுக்க மாட்டாங்களாம். ஸோ அடுத்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் முக்கியமான சொல்ல வந்த விஷயம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபில்லிங், இந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருந்தேன், பட் இது ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலேயே பார்த்துட்டோம், ஓகேங்களா. என்னென்னா முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோவில் பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து முக்கியமான விஷயங்கள் மூணு எடுத்து வச்சுக்கணும், மூணு எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிமாண்ட் டிராஃப்ட், நீங்கள் பேங்க்கில் போய் எடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது தப்பாக அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் ஆகாது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில், இதுக்கு முன்னாடி வீடியோவில், ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சப்மிட் ஆகும், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், என்ன முக்கியமான நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ ஓனாக அப்ளை பண்ணுவாங்க, சொந்தமாக நீங்களே அப்ளை பண்ணி ஜெராக்ஸ் காப்பி வாங்க போகிறீங்க அப்படின்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால்,
ஃபஸ்ட்டு உங்களோட ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி மஸ்ட், அதை எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு ஒரு 150 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் பேபிள் அட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் இந்த இது எழுதிட்டு அவங்களுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்பாங்க பேங்க்கு, அதையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாண்டு மாதிரி கொடுப்பாங்க டிடி, அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், அதாவது உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அக்செப்ட் ஆகும். அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும், அதையும் பிரிண்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு என்வலப் கவர் வாங்கிக்கணும், வாங்கிட்டு என்வலப் கவர் மீன்ஸ் ஒரு போஸ்ட் கவர் வாங்கிட்டு அதுக்குள்ளே என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் எடுத்திங்க பார்த்தீங்களா அதை வைக்கணும். டிடி பேங்க்கில் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு சேஃபர் சைடுக்கு அந்த டிடி ஒரிஜினல் வைக்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த ரீவேலுவேஷனுக்காக ஒரு ஜெராக்ஸ் காப்பி வாங்கிறதுக்கு, அந்த ஒரு ஃபார்மையும் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். அண்ட் இந்த ஃபார்ம் மூணுத்துலையும் என்ன பண்ணுங்கள், உங்களோட சைன் சிக்னேச்சர் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுறதுக்காக உங்களோட செல்ஃப் சிக்னேச்சர் போட்டு ஒரு சைன் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு அட்டஸ்டேட்டர் ஸ்டாம்ப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய பேர் என்ன ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இன்கம்க்கெல்லாம் ஒட்டிங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன ஸ்டாம்ப், அதுதான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அட்ரஸ் செல்ஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் அந்த என்வெலப் கவர் மேலே என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சேர்மேன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கிண்டி சென்னை, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். அண்ட் அந்த ஃபார்ம் அந்த போஸ்ட் கவருக்கு மேலே என்ன எழுதணும், ஹெட்டிங் எழுதணும் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி ஃபார் ஜிடி February 2020 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு தெளிவான வீடியோ வேணும், ஆல்ரெடி முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் ஐ பட்டன்லேயே போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை, அதை போய் படிங்க. அண்ட் மூணாவது விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை நீங்களே ஆன்லைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் வந்து ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாங்க, கலந்து கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற தச்சு பயிலகங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்கன்னா ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் கூட வேணாங்க, எதுவுமே வேணாம். நீங்கள் ஒரு 150 ரூபா எடுத்துகிட்டு போய், அப்புறம் உங்கள் இன்ஸ்டியூட் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களோ அந்த ஃபீஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட இன்ஸ்டியூட் மாஸ்டரோ இல்லை மேம்கிட்டயோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. நீங்கள் போய் பேங்க்கில் க்யூவில் நின்று 150 ரூபா டிடி எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஈஸியாக அவங்களே வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு அவரே சார் செக் பண்ணுவார், உங்களை கூப்பிட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம், இதுக்கப்புறம் ஒரு 400 ரூபா 300 ரூபா கட்டி நீங்கள் ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்களே எடுத்து சொந்தமாக ஜெராக்ஸ் காப்பி வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் தெரியாது அது எப்படி அப்படின்னு, கரெக்டாக அப்ளை பண்ணலாமா இல்லை 300 ரூபா வேஸ்ட்டாக போகுமா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ தயவு செய்து இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இப்போ இன்ஸ்டியூட்லேயே அப்ளை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தனியாக அப்ளை பண்ணுவோம், தனியாக அப்ளை பண்ணுங்கள், அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 60% பேர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்காங்க, 40% பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ என்ன பார்த்துருக்கோம், மோரோவர் எல்லாருமே இன்ஸ்டியூட் வழியாக போயிட்டு ரீவேலுவேஷன் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள், 150 ரூபாய்க்காக பார்க்காதீங்க. இதுதான் என்னோட கருத்து. ஓகேங்களா? சஜஷனும் சரி, ஓகேங்களா, இதை ஒன்று வச்சுக்கோங்க. பட் தயவுசெய்து போய் 150 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. ஏன்னா வந்து உங்களோட 6 மாதம் உழைப்பை வந்து இது உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படி அப்ளை பண்ணோம், இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த ஆல்ரெடி அந்த முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. எந்த ஒரு டீட்டெயிலில் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யாரெல்லாம் ரீவேலுவேஷன் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி எங்கள் டீம் சார்பாக. ஸோ எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க லைக் பட்டன் லைக் பட்டனை கிளிக் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த தம்ஸ் அப் தான் எங்களை வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது, இன்னும் சீரியஸ்லி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் முப்பாப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ லென்த் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, பிகாஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், அதனால தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.